வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 30 திங்கட்கிழமை மாலை 6:30 ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையோட தலைப்பு என்ன தெரியுமா? பருவமழை பொழியும் பொழியும் பொறுமை, பொழியும் பொய்க்காது, பொழியும் பொய்க்காது, பொறுமை பொறுமை இதான். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு வர்றேன். தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும்னோ கன்னியாகுமரியிலேருந்து ஏற்கனவே ஒரு சுற்று கன்னியாகுமரி பெஞ்சது, பாலக்காட்டு கணவாய் ஒதுக்குனுச்சு, அப்போ நல்லா இடி வாங்கினேன் பாலக்காட்டு கணவாய் மக்கள்கிட்ட. அதுக்கப்புறம் இருங்கங்க, அங்கே பெஞ்சிட்டு இங்கே வரும்னு சொன்னால் அதுக்குள்ளே இடி வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வாழ்த்து வாங்கினேன். எனக்கு வாழ்த்து வேண்டாம், இடியும் வேண்டாம். அதே போல தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வலுத்து பெய்தது, 17, 18, 19 நல்லா பெய்தது தான், ஓய்ந்தது. சில இடங்கள்ல எல்லாம் பொள்ளாச்சி வடக்கெல்லாம் 5 வடவு, 10 வடவு, 8 வடவு மழையெல்லாம் சில இடங்கள்ல பெஞ்சு குளமெல்லாம் நிரம்பி குட்டையெல்லாம் நிரம்பியது. அப்போ சொன்ன பருவமழை அக்டோபர் 28, 29, 28, 29 அப்பைன்னு இல்லை, அது ஜனவரிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். மே மாதத்திலேருந்து எல்லா அறிக்கையிலையும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாள் அறிக்கையிலையும் பருவமழை எல்லாத்தையும் ஆரம்பத்திலேருந்து சொல்லி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் வந்து முடிப்போம். அக்டோபர் 28, 29 சரியாக அக்டோபர் 28, 29 பருவமழையும் தொடங்கிடுச்சு. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தான் 22ஆம் தேதியே தொடங்கியதாக அறிவித்து, ஒரு புயல் போய் அது மழை இல்லாமல் போய் 10 நாள் அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான். வங்கக்கடலேருந்து காற்று இங்கே வராது, அதனால் கிழக்கு காற்றும் வராது, அதனால் வங்கக்கடல் காற்றை அது கட்டுப்படுத்தி கொண்டு போயிடும். ஆனால் பருவமழை அக்டோபர் 28 தான், 29 தான் தொடங்கும் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருந்தோம். அதே நேரத்தில் அரபிக்கடலையும் ஒரு டிகேட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுதான் போய் ஏமன் போய் கரை கடந்தது, ஹாமன் புயல் போய் இங்கே கரை கடந்தது, இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போது 28, 29 பருவமழை தொடங்கணும்னு சொன்னோம். 29ஆம் தேதி தான் முழுமையாக தொடங்கினுச்சு. பருவமழை தான் முழுமையாக தொடங்கியிருக்கு, பருவமழை தீவிரமடையில, புரியுதுங்களா? பருவமழை தான் முழுமையாக தொடங்கியிருக்கு, பருவமழை தீவிரமடையில. 2 நாளாக பொள்ளாச்சியெல்லாம் மழை பெய்யும், உடுமலைப்பேட்டை மழை பெய்யும், கோயம்புத்தூர் திருப்பூருக்கு மழை பெய்யும்னு முதல் நாளே எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தது உண்மைதான். அதே நேரத்தில் வந்த மழை அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெஞ்சுது, ஈரோடெல்லாம் பெஞ்சுது, திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய்கிட்ட ஒதுக்கிட்டு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், வங்கக்கடலில் எந்த வித சிஸ்டமும் உருவாகலை. நாம் பருவமழையோட அறிக்கை கொடுத்தப்பயே, முதல் நாள் அறிக்கை கொடுத்தப்பயே, பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும், வருவது குளிரலை. குளிரலை என்பது வெப்பமான பகுதியில் போய் தான் முதல் நாள் உள் மாவட்டங்களில் போய் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொன்னோம். ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. அடுத்த நாள் குளிரலையோடு சேர்ந்து கடல் நீராவியும் வந்துச்சு, கிடைக்கிறது. மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுத்துச்சு, தென் மாவட்டங்களுக்கும் கொடுத்தது, பல மாவட்டங்களுக்கு கொடுத்தது, மீண்டும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் ஒதுக்கியது. பல இடங்களில் ஒதுக்கி இருக்குது, ஒதுக்கி தான் இருக்குது. ஓகே, அடுத்தது எதிர்பார்த்தோம், இன்றைக்கு எதிர்பார்த்தோம் மழைப்பொழிவு. இன்றைக்கு என்ன காரணத்தினால அங்கே வரலன்னு சொல்கிறது கேளுங்க. ஆனால் பெய்யாதுன்னு சொல்லலை, பெய்யும் பெய்யும். மக்காச்சோளம் விதைச்சிருந்தாலும், என்ன விதைப்பு விதைத்திருந்தாலும் கண்டிப்பாக மழை பொழியும். இந்த 2 நாள் இடைவெளி, 1.5 நாள் கொடுக்குன்னு சொன்னது கூட இடைவெளி பெருசாக இல்லை, அதுலேயும் மழை இருக்க போகுது. நம்ம இடைவெளி எதிர்பார்த்தது கூட மழை இருக்க போகுது அதுலேயும். அதுலேயும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு தான் இருக்க போகுது, கடலோரமும் இருக்கும், அளவாக இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, படிப்படியாக அதிகரிக்கும். நல்லா எல்லாம் நினச்சி பாருங்கள், நவம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் தேதி தான் தாழ்வு நிலை உருவாகுது, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி தான் வந்து மழைப்பொழிவை பரவலாக கொடுக்கும். அந்த தான் பருவமழையை வலுப்படுத்தும், ஞாபகப்படுத்தி பாருங்கள். சொல்லிட்டே வர்றோம், படிப்படியாக தான் தீவிரமடையின்னு. இப்படியே சொல்லிட்டே வர்றது கேட்டே இருக்கீங்க. மழை பரவலாக பெஞ்சிகிட்டே தான் இருக்குது, ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுது. இது வெப்பச்சலன மழை மாதிரி பெய்யுது, இது பருவமழை இல்லை.
வடகிழக்கிலேருந்து மேகம் அல்ல வருது, மேகம் அல்ல, மேகம் உருவாவதற்கு சாதகமான காத்து இல்லாததுனால காற்று மேகம் இல்லை. அதாவது என்ன போகுதுன்னா குளிர்காற்றா மேலடுக்கில் போயிட்டு இருக்கு. மேகங்கள் உருவாகவில்லை, கண்ணுக்கு தெரியவில்லை, மேகம் உருவாகி கடலோரத்திலையும் மேற்கு. இப்போ இன்றைக்கு ஏன் சென்னையில் மழை பெஞ்சுது, 50 தேனாம்பேட்டையில் நாகப்பட்டினத்திலே நேற்றைக்கு மழை, நேற்றைக்கு நாகப்பட்டினத்தில் மழை பெய்யலன்னு சொல்லி நேற்றைக்கும் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இந்த மழைக்கு முன்னாடி ரெண்டாக வாங்கன்னு வாங்கிட்டு இருந்தார். அவர் என்ன பிடிச்சிட்டு இருந்தார், நான் அவர்கிட்ட சமாதானப்படுத்தி மழை கண்டிப்பாக பெய்யும், அவர் நம்பவே இல்லை பருவமழை பெய்யும்னு. பெய்யும்னு சொன்னால் பெஞ்சும், பெய்யும்னு சொன்னோடனே பெஞ்சிருச்சு, 6 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு, நேற்றுக்கு 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு நாகப்பட்டினத்தில். இன்னும் கடலிலே காற்றழுத்த தாழ்வு நிலையோ பகுதியோ எந்த வித சிஸ்டமும் உருவாகலை. நம்ம சொன்னதே 2ஆம் தேதியிலேருந்து உருவாகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்லுங்க, 10 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். அதையும் 28ஆம் தேதி 29ஆம் தேதி தொடங்குவது படிப்படியாக அதிகரித்து ஒரு நிகழ்வாக 3ஆம் தேதி வாக்கில் தான் உருவாகும். 4ஆம் தேதி 5ஆம் தேதின்னு 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு இருக்கும். 7ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு அந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு போகும். அடுத்து 7ஆம் தேதி இன்னொரு நிகழ்வு வரும், அரபிக்கடல் ஒரு நிகழ்வு, இங்கே ஒரு நிகழ்வு, அங்கே ஒரு நிகழ்வு. இதெல்லாம் சொல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா? இவ்வளவு மழை உடனே பெய்யணுங்கிறாங்க. ஒரு ஊரை நான் வந்து எல்லை கோடுட்டு சொல்கிறேன், அதாவது இந்த ஊருக்கும் தெற்கே பெய்யும், இந்த ஊருக்கு வடக்கே பெய்யணும் ஒரு ஊரை சொன்னோம்னா அந்த ஊரில் பெய்யலை அப்படிங்கிறாங்க. நாங்கள் வட மாவட்டங்கள்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது, தென் மாவட்டம்னு சொன்னால் எது தென் மாவட்டம்னு தெரிய மாட்டேங்குது, மேற்கு மாவட்டங்கள்னா எதுலேருந்து சார் மேற்கு மாவட்டம் சொல்கிறீங்க? ஆகவே நான் வந்துங்க வானிலைக்குள்ளே வந்து பிபி வந்து 25 BPM மாத்திரை பவர் போட்டேன், 50 போட்டேன், காலையில் ஒன்று மட்டும்தான் போட்டேன், இப்போ ராத்திரி ஒன்று போட்டுட்ருக்கேன். 2-3 வருஷமாகவே 4-5 வருஷமாகவே காலையில் ஒரு பிபி மாத்திரை 50 சிலோஸ் ஹச்சு சொல்லிட்டு அதையும் பாருங்கள், ஹச்சு ஹை பவர் 50 காலில் ஒன்று ராத்திரி ஒன்று, 2 BPM மாத்திரை காலில் ஒன்று ராத்திரி ஒன்று, அதுவும் போட்டுப்போ. ஒரு வாரமாக படுத்துகிற பாடு கஷ்டம் மனுஷன்னே நான் நினைக்கவே இல்லை. யாரோ எதையாவது கிளைப்புட்டுறது, அது என்னகிட்ட வந்து பிடிக்கிறது. இன்றைக்கி சாயந்தரம் என்ன தகவல், யாரோ பருவமழை பொய்த்து விடும் என்று சொல்லிவிட்டுருக்காங்க சார், உண்மையாக பெய்யாதா? போன திருப்பம் அவங்க யாரோ சொல்கிறதுக்கு நானாக மாட்டினேன் அன்னைக்கு. அதுமாதிரி தான் யார் அறிக்கையோ கேட்டுட்டு நான் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி என்னட்ட ஒருத்தர் சண்டை, அதுக்கப்புறம் உண்மை புரிஞ்சு அப்புறமா அதுக்கப்புறம் நான் அறிக்கையே போடலை, ஏ அறிக்கையில் தான் நான் சொல்லிட்டேன். என்ன நேற்று ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்லுங்க. நேற்றுக்கு நான் சொன்னது ரைட்டு தான், இன்றைக்கும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் மாற்றலை, அதே தான் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி டாட்டு மாத்திரம் நான் போட்டதே கிடையாதுங்க, ஏன்னா உங்களோட தொல்லை தலைவலி தாங்க முடியாமல் நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, மனிதர்கள் மனிதர்களாக இல்லை என்று சொல்லிட்டேன். அழகாக வருவாங்க, நல்லா இருக்கீங்களா சார்னு நல்லா விசாரிப்பாங்க, கடைசியாக அவங்களோட வேதனையெல்லாம் சொல்லி என்ன கஷ்டகாலத்தில் என்ன கொண்டு தள்ளி விடுறாங்க குழிவுள்ளார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நலம் விசாரிச்சு வருவாங்க, மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. தயவுசெய்து நட்ட ஒரு நலமும் விசாரிக்க வேண்டாம், என்னோட நலனை நீங்கள் அக்கறையும் செலுத்த வேண்டாங்க யாருமே. என்னுடைய நலனை நீங்கள் அக்கறை செலுத்தினா என்னை தொல்லையே கொடுக்க மாட்டீங்க. ஒரு நேரம் கால் பண்ணி நலனாக விசாரிக்கிறீங்க, ஒரு நேரம் கால் பண்ணி அப்படியே தலைகீழாக மாறி இருக்கீங்க, அப்படியே தலைகீழாக இருக்கீங்க, தலைகீழாக இருக்கீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காற்றெடுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலை என்றைக்கு உருவாகுதோ அன்றைக்கு தாங்க பரவலாக பெய்யும், அதுவரை அன்னைக்கும் பரவலாக பெய்யாது. எப்படி இருமா பெய்யும்? ஒரு காற்றெடுத்த தாழ்வு நிலை உருவாகுது, அது சென்னைக்கிட்ட போனுச்சுன்னா கன்னியாகுமரியை ஒதுக்கும், ராமநாதபுரம் உள்ள தென் மாவட்டங்களை கொஞ்சம் ஒதுக்குமா, மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட போய் தென் மாவட்டங்கள் ஒதுக்கும். சரி ரைட், இன்னொரு சிஸ்டம், இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காற்றழுத்த நிலை வருது, அது வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடியில் போடுச்சுன்னா சென்னையை ஒதுக்கும். சரி மத்தியில் நாகப்பட்டினம் வந்துச்சுன்னா தக்கையும் ஒதுக்கும், வடக்கையும் ஒதுக்கும், ஒதுக்குன்னு சொல்லணும்னா கூட குறைவாக பெய்யும். அப்போ ஒரு சிஸ்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மூழ்கு அடிக்கணும்னா ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும்? அதோட பவர்ஃபுல்லாக இருக்கணும், சூப்பர் சைக்கிளோனாக இருக்கணும், அதுவும் காற்று இல்லாத சூப்பர் சைக்கிளோட ஒரு காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, டெல்டா மாவட்டத்தில் 2008 ஒரு பெரிய புயல் வந்து வெள்ளத்தை ஏற்படுத்திச்சு, ஆனால் அந்த புயல் திருச்சிக்கு அங்கிட்டு மழை பெய்யலை. எந்த சிஸ்டமும் எந்த ரூட்டில் போதோ அந்த ரூட்டில் தாங்க மழை பெய்யும், அதுக்கு காற்றோட செட்டு. இப்போ ஏன் சென்னையில் மழை பெய்யுதுன்னு எடுத்து பாருங்க, ஏன் சென்னையில் மழை பெய்யுது? கிழக்கு காற்று வருகிறது, கடல் நீராவி எடுத்துக்கொண்டு வருகிறது, நாகப்பட்டினத்துலேயும் கடல் நீராவி நுழையுது, நாகப்பட்டினத்துலேயும் கடல் நீராவி உடையுது, ராமேஸ்வரத்துலேயும் கடல் நீராவி நுழையுது, ராமேஸ்வரத்தில் அளவில் குறைந்து நுழையுது, நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் கூடுதல் நீராவி நுழையுது, புதுச்சேரியில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நீராவி நுழையுது, சென்னையிலையும் கூடுதல் நீராவி உழையுது நுழையுது.
ஆனா இந்த நீராவியை குளிர்விப்பதற்கு வட இந்திய குளிரலை வருது. எங்க போய் குளிர்விக்கும்? வர்ற வழியிலே தடுத்து அங்கேயே குளிரலை குளிர்வித்து அங்கேயே அது செயல் அங்கேயே மழை பொழிந்து விட்டு தீந்து போடுது. கடல் நீராவியை உறிஞ்சி உறிஞ்சி அனுப்பணும்னா ஒரு சிஸ்டம் வேணும். நிறைய பறந்து அதோட ரெக்கை ரெக்கைன்னா என்னது, அந்த சிஸ்டத்தில் வந்து காற்று ஒரு வெளி சுற்று நல்ல உள்ள பூந்து நல்ல ஒரு நிறைய காற்று அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் காற்று இதெல்லாம் இழுத்து கொண்டு வந்து நீராவி மிகுந்த அதிக வெப்பமான கடற்பகுதியிலிருந்து நீ காற்றை கொண்டு வந்து கொடுத்தா தான் நல்ல மழை பெடிப்பை கொடுத்தா. அதுக்கு பெய்யாதுன்னு சொல்லலையே, பெய்யும் 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 பெய்யும். ஒரு நாள் தான் ஆயிருக்கு 29. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இரு, ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன்னு திரும்பி பார்க்குறேன், ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுங்க ஒரு ஒரு ரெக்கார்டிங். இதுக்கு முன்னாடி 10 நிமிடம் பேசி அப்போ எந்த அளவுக்கு என்னோட மூளை வேலை செய்து பாருங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர். தயவுசெய்து நான் எந்த மனிதர்களுமே எனக்கு பிடிக்கலைங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டீங்க. பிடிக்கலை, மனிதர்கள் பிறண்டு பிறண்டு பேசுகிறார்கள். உங்களை போல் உண்டா என்று ஒரு அரை நாள், உங்களை போன்ற மோசமான ஆள் என்று அரை நாள். இப்பவே வானிலை இப்போ வந்து சார் அங்கே மழை இங்கே மழை எங்களுக்கு பெய்யவில்லை, அங்கே கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது, அங்கிருந்து போட்டுட்டு தான் இருக்காங்க, வந்துட்டே தான் இருக்கு. மழை பெய்யுற இடத்துலேருந்துலாம் ஆடி வந்துட்டு தான் இருக்கு. ரெண்டோட மழை ஈரோட்டில் இன்றைக்கு காலையில் வடக்க இப்போ இப்போ 5:30 to 5:00 மேட்டூர் குளத்தூரில் மழை இப்படியே அங்கே பெஞ்சிட்டு நாளைக்கு அங்கே ஓஞ்சிரும், இங்கே பெய்யும் பொழுது அந்த ஆள் பிடிச்சிடுவார். என்னங்க பெரிய வேடிக்கை, சென்னையிலேருந்து நேற்று ஒருத்தர் பேசி பேசுறாரு, மழையே பெய்யலங்க ஒரே வெயிலா கொளுத்துது, இப்ப இன்னைக்கு பெஞ்சிட்டாங்க நல்லா பாருங்க. நேற்றுக்கு அவர் சொல்றாரு பெய்யலன்னு, இன்னைக்கு பெஞ்சிட்டு. ஆனா இதுக்கு கூட பெய்யலையா, 15 ஒரு மாசமா தான் பெய்யல. தினம் இருட்டு போனா மழை வந்துகிட்டே இருந்துச்சு. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர்லாம் இருட்டானா மழை வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு பழக்கமே ஆகிவிட்டு இருட்டு போயிட்டு மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பழக்கமாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பல மாதங்கள் பெஞ்சது மழை, அதை மறந்துட்டாங்க. எல்லா ஏரியும் அங்கே நிரம்பி இருக்கு, அதை மறந்துட்டாங்க. மழையே பெய்யல, வெயில் கொளுத்துது, எங்க சார் மழை பெய்யுது? அங்கே ஒருத்தர் அதான் நிறுத்தணே, ஒருத்தருக்கு அறுவடை, அவருக்கு காலையில் கேட்குறாரு அறுவடை, அன்னைக்கு அறுவடை சார், இன்னும் மழையெல்லாம் ஒன்றும் இல்லை, மழையெல்லாம் வேண்டாம் சார், அறுவடை இருக்கு சார் அப்படின்னு போனார். அறுவடை பண்ணிட்டாரு, சாயந்தரம் அறுவடைலாம் பண்ணி வைக்கலாம் கட்டியாச்சு. அப்புறமா சாயந்தரம் வந்து என்ன கேட்குறாரு தெரியுமா அவரு, சார் நம்ம ஊரில் மழையே பெய்யாதா? அங்கங்கெல்லாம் பெய்யுது, அங்கே பெய்யுது இங்கே பெய்யுது, நம்ம ஊரில் மழையே பெய்யாதா? என்ன சார் நம்ம அப்படி கஷ்டம் பாவப்படணும்? காலைல வேண்டானாரு சாயந்தரம், என்ன சார் அறுவடை பண்ணிட்டீங்களோ? ஆமாம் சார், எல்லாம் வைக்கலாம் கட்டிட்டேன். எப்படி பாருங்க, இதில் நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் சுருக்கம் ஒன்றே ஒன்று தான். வடகிழக்கு பருவமழை பெய்யும் பெய்யும் பெய்யும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி நம்ம தீவிரம் குறையும்னு சொல்லியிருந்த பார்த்தீங்களா, கொஞ்சம் தீவிரம் குறைச்சலாக இருக்குன்னு. இந்த 31 பிற்பகலும் 1ஆம் தேதி ஒரு நாளும் ரொம்ப வெள்ளம் குறைஞ்சிருக்காது, கொஞ்சம் மழை இருக்க தான் செய்யும். ஆனால் மேற்கு மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மழை இருக்க தான் செய்யும். இப்போ அப்பையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மழை இருக்கும்னு, தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பருவமழை தொடங்கி ஒரு நாள் தான் இருக்கு, 29ஆம் தேதி முடிஞ்சு இன்றைக்கி 30ஆம் தேதி தான் இருக்கு, ஒரு நாள் தான் இருக்கு, 24 மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு பருவமழை தொடங்கி. இன்னும் 60 நாள் பருவமழை இருக்கு டிசம்பர் வரைக்கும். நவம்பரே இன்னவல்ல, நவம்பர் முழு 30 நாள் இருக்கு, டிசம்பர்ல ஒரு 30 நாள் இருக்கு, 60 நாள் பருவமழை நாட்கள் இருக்கு. அத்தனையும் பெய்து விட்டுத்தான் போகும். நவம்பர் மாதம் இறுதி வாரத்தில் நல்ல ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு, தீபாவளிக்கு பிறகே வலுக்கும். இப்போ அதுலேயே பாருங்களேன், தீபாவளிக்கு பின் வலுக்கணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கல்யாணத்துக்கு தேதி வச்சு கல்யாணம் தேதியெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ நம்ம தீபாவளிக்கு பிறகு வலுக்கணும்னா அவருக்கு சொரணும் புளியை கரைச்சி அவர் புரடி பறிப்போம். என்ன சார் தீபாவளிக்கு பிறகு வலுக்கணுங்கிறீங்க, மழை இருக்கு கல்யாணம் இருக்கு, நீங்க தான் பெய்யாதுன்னு சொன்னீங்களே சார், அந்த ஒரு நாள் பெய்யாது சார், அதுக்கு முதல் நாள் பத்திரிக்கை கொடுக்குற அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு பெய்யும் அப்படின்னு அவருக்கு. ஆக புரிஞ்சுக்குங்க, நவம்பர் இறுதி தீபாவளிக்கு பிறகு மழை, தீபாவளிக்கு பிறகு வரைக்கும் உங்களுக்கு இருக்க சொல்லலைங்க, நாளைக்கே பெய்யுங்க. யாருங்க நினைச்சேன் இன்னைக்கு 5 சென்டிமீட்டர் சென்னைக்கு பெய்யும், நாகப்பட்டத்தில் 5 சென்டிமீட்டர் பெய்யணும் ஒரு நிகழ்வும் இல்லாம இப்ப 2.5 மழை பெஞ்சிருக்குதே கோவிட் செட்டி அதுல என்னமங்கலம் அந்த வடக்கு பகுதியில. நான் வந்து உதாரணத்துக்கு தான் ரெண்டு சொல்றேன், என்ன எனக்கு லிஸ்ட் வாங்கல நிறைய இடத்துல மழை பெஞ்சிருக்கு, நிறைய மழை இன்னைக்கு இது கடலூர் மாவட்டத்தில் மழை, நிறைய இடத்துல நிறைய மழை, புதுச்சேரியில் மழை, எல்லா மாவட்டமும் மழை. இதே மாதிரி அங்கே வந்து இந்த இங்கேயும் வந்து பெய்யுங்க, உங்கள் இடத்துக்கும் வந்து பெய்யுங்க. செட்டிங் செட் ஆகணுங்க, அந்த செட்டிங் இடையிலே மறித்து அந்த குளிரலை வந்துருச்சா நாளைக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகாது. இப்போ வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி இங்கே
சந்திக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையிலே மேற்கையும் உள்ளேயும் வேற இடத்துல சந்திக்கும். அந்த காற்று வேற இடத்துல மழை பொழியும், வேற இடத்துல பரவலா பெய்யும். நிகழ்வு வரும்பொழுது மூணாம் தேதி காற்று எடுத்த தாழ்மலை வருது, ரெண்டாம் தேதி ஒன்னாம் தேதி உருவாகி ரெண்டாம் தேதி நெருங்கி வந்து மூணாம் தேதி மேலும் நெருங்கி வந்து நாலாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை காற்று எடுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்து காற்று சுழற்சி தொடப்போகுது. அப்போ அதில் மழை பெய்யும், அப்போ பறந்து விரிந்து பெய்யும். அதுக்கு நான் சொல்லிடுறேங்க, பறந்து விரியும் வர்றது காற்றெடுத்த தாழ்வு நிலை, மண்டலம் கிடையாது. மண்டலம் தான் கொட்டி வெள்ளைக்காடாகும், இது மண்டல நிலை. பரவலாக பெய்யும், கொஞ்சம் ஒதுக்குதல் இல்லாமல் பெய்யும். இப்போ வரக்கூடியது வெப்ப குளிர் நீராவியை வெப்பமான இடத்துல போய் தான் குளிர் நீராவி பெய்யும். இப்போ வரக்கூடிய கடல் நீராவியை வந்து குளிர்விக்கிறதுக்கு வட மாவட்டங்கள் சாதகமாக இருக்குது. நாளைக்கு உங்கள் மாவட்டம் சாதகமாக இருக்குங்க. யாருக்கும் தொடர்ச்சியா ஒரு ஊடத்திலேயே ஒரு இடத்துலயே பெய்யுங்கிறதுக்கு உறுதி கிடையாதுங்க. மாறுங்க. நான் எதுக்கு நான் ஊரெல்லாம் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எங்க ஊரை சொல்லலன்னு சொல்றாங்க. எங்க மாவட்டத்துக்கு சொன்னீங்க பெய்யலங்கிறாங்க. எங்க மாவட்டத்துக்கு பேரை சொன்னீங்க எங்க மாவட்டத்துக்கு பெய்யலங்கிறாங்க. பொதுவா சொல்லிட்டேன், வடகிழக்கு பருவமழை பெய்யும் பெய்யும் பெய்யும், பொய்க்காது பொழியும் பொய்க்காது பொழியும். இன்றைக்கு இரவு நாளைக்கு அதிகாலை கூட உங்க இடத்துக்கு பெய்யலாம். நாளை மாலை இரவு அடுத்தடுத்த நாள் எல்லா நாளுமே மழை இருக்கு, படிப்படியா மழை அதிகரிக்கும். நிகழ்வு வரும் நாள் காற்றெடுத்த தாழ்வு நிலை நாலாம் தேதி, ரெண்டாம் தேதி நெருங்கும், மூணாம் தேதி இன்னும் நெருங்கும், நாலாம் தேதி நிலங்கும். கரை கடந்து அந்த பக்கம் போவோம், அரபிக்கடை போவோம். இது புயல் கிடையாது, கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடிய ஒரு நிகழ்வு, மழை தரக்கூடிய நிகழ்வு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அது கச்சப்பட்டு புறணிச்சிடாதீங்க. இது அரபிக்கடல் போய் மழை பெறும், மழை தரும், மழை தரும். இது பருவமழை, பருவமழை காலம். போன திருப்பம் கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை காலம் இது, தென்மேற்கு பருவமழையில் வெப்பச்சல மழை ஒதுக்கி ஒதுக்கிட்டு போறதுக்கு நம்புங்கள், நம்புங்கள். தயவு செய்து இந்த கவுண்டவுன் இந்த நிமிடத்தை எண்ணிட்டே உட்காந்துட்டு மழையை காணும் மழையை காணணும், வானத்தை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு எனக்கு பேசாதீங்க, என்னட்ட பேசாதீங்க தயவுசெய்து சொல்லிட்டேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், நிறைய இந்த வீடியோவில் எல்லாம் போட முடியாது, நிறைய பேச முடியாது. நேராக வாங்க வேண்டாம், நான் பேசுகிறேன் என்னன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மழை எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. உண்டு பொடியும் பொடியும் பொடியும். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். படிப்படியாக அதிகரிக்கும். நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கின்றன. எல்லா நிகழ்வும் தமிழ்நாடு கடந்து மேற்கு தொடர்ச்சி கலைஞர்களை கடந்து அரபிக்கடல் போகும். ஜனவரி இறுதி வரை மழை, சரி, இலங்கைக்கு ஜனவரி இறுதி வரை, தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் இறுதி வரை, தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 10 வரை கூட இருக்கலாம். கண்டிப்பாக பரவலாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மழை கொடுக்க வாய்ப்புள்ள நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10-20 வரைக்கும் இருக்கு, புரிஞ்சுக்குங்க. அதுக்கு இன்னும் ஒரு இதில் ஒரு அதில் ஒரு 30 நாள், அதில் ஒரு 20 நாள், 50 நாளைக்கு மேலே வலுவான மழையே பரவலான மழையே இருக்கிறது. தயவு செய்து நம்புங்கள். நீங்கள் நம்பி அதுக்கப்புறமா பெஞ்சதுக்கு அப்புறம் தயவு செய்து என்னை வாழ்த்தாதீங்க, வாழ்த்த யாரும் வராதிங்க. ஒரு நேரம் வாழ்த்துறது ஒரு நேரம் தாழ்த்துறது எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் வானில் இருக்க ஏண்டா படிச்சுன்னு இருக்கேன். தயவு செய்து உங்க பிள்ளைங்கெல்லாம் வானிலை ஆய்வுக்கு படிச்சு சொல்லாதீங்க. ஏன்னா என்னைக்கு தமிழ்நாடு ஒரு நாளைக்கு மூழ்குதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரணும். இல்லைன்னா வடக்க பெஞ்ச தெற்க கேட்பாங்க, தெற்க பெஞ்ச வடக்க கேட்பாங்க. என்னைக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாடே மூழ்குதோ அன்னைக்கு தான் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாள் எதுன்னு பார்க்குறேன். அப்படிப்பட்ட நாள் வந்து பெருசாக இல்லைன்னா கூட இந்த மாதம் கடைசியில் அதே போல் டிசம்பர் 1-2 வாரத்தில் இருக்க அன்னைக்கு நான் நிம்மதி அடைவேன்னு கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மூழ்கலை, மூழ்கல் மூழ்கணும்னு சொல்லலை. நிறைய மழை பெய்யும் அன்னைக்கு, ஒரே நேரத்தில் எல்லா ஊர்லேயும் பெய்யும், ஒதுக்காமல் பெய்யும். அந்த நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும், பரவலாக பெய்யும். அன்னைக்கு ஒரு வாரத்துக்காவது யார் அழைப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன். அப்புறம் காஞ்சோன்னு ஆரம்பிச்சிடும். போன வருஷம் மயிலாடுதுறையில் வெள்ளம் சர்ன்னு ஏறுனுச்சு. அதே மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து உடனடியாக காஞ்சி போச்சுன்னா அடுத்து 1 மாதத்தில் போகணும். வானிலை அதிகமாயிடுச்சு, நேரம் அதிகமாயிடுச்சு, புரிந்து கொள்ளுங்கள். பொறுமை, பொறுமை. எல்லா நாளும் மழை இருக்கிறது. டிசம்பர் 20 வரைக்கும் மழை இருக்கிறது. இடைவெளி 1-2 நாட்கள் இருக்கும். மழை நாட்கள் அதிகம், மழை பொழியும். வெவ்வேறு இடங்களாக மாற்றி 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 வந்து பெய்யும். கடலோரமும் பெய்யும், உள்ளேயும் பெய்யும், மேற்கையும் பெய்யும், எல்லா இடத்துக்கும் பெய்யும். கொஞ்சம் பொறுமை, அவ்வளோதான் சொல்லலாம். ஊர் பேர் சொன்னால் நாளைக்கு ஏன் எங்கள் ஊரில் பெய்யலன்னு கேட்பீங்க. எங்கள் ஊரை சொல்லி எங்கள் ஊரை சொல்லலன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. தயவுசெய்து பொறுமை. இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே எப்படி கேட்குறேன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய இப்போ வந்து என்னுடைய வானிலை அறிக்கை 30 வருஷமாக 1991 வரைக்கும் 30 வருஷத்துக்கு மேலே சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்தி தேவையில்லாமல் என் காசையும் செலவு பண்ணி உங்கள்கிட்டையும் இப்போ வந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். பொறுமையாக இருங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு குழம்பிக்காதீங்க. நீங்களும் குழம்பி உங்கள் குடும்பம் தாரையும் குழப்பி எல்லாரையும் குழப்பாதீங்க. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. நன்றி.